வணக்கம் நண்பர்களே, இது நம்ம கேசுவர் ட்ராவல்ஸ். இப்போ நம்ம உலக பொதுமறையான தமிழர்களுடைய பெருமையான திருக்குறள் பற்றி பார்ப்போம். அதில் 125வது அதிகாரமான நெஞ்சோடு கிளத்தல் அப்படிங்கிற அதிகாரத்தை பற்றி பார்ப்போம். அதில் 1வது குறள் வந்து, நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே, இணைத்தொன்றும் எவ்வனோய் தீர்க்கும் மருந்து. இந்த குறளுக்கான வரதராசன் அவர்களுடைய உரை வந்து, நெஞ்சே, காதலால் வளர்ந்த இத்துன்ப நோயை தீர்க்கும் மருந்து ஏதாவது ஒன்றை நீ நினைத்து பார்த்து எனக்கு சொல்ல மாட்டாயா. இந்த குறளுக்கான சாலமன் பாப்பை அவர்களுடைய வரி வந்து, நெஞ்சே, எதனாலும் தீராத என் நோயை தீர்க்கும் மருந்து ஏதாவது ஒன்றை எண்ணி பார்த்து சொல்ல மாட்டாயா. இந்த குறளுக்கான கலைஞர் அவர்களுடைய வரி வந்து, எந்த மருந்தினாலும் தீராத என் காதல் நோய் தீர்ந்திட ஏதாவது ஒரு மருந்தை நினைத்து பார்த்து நெஞ்சே உன்னால் சொல்ல முடியுமா. 2வது குறள் பற்றி பார்ப்போம். காதல் அவரிலர் ஆக நீ நோவது பேதமை வாலியே நெஞ்சே நெஞ்சு. இந்த குறளுக்கான வரதராசன் அவர்களுடைய உரை வந்து, என் நெஞ்சே வாழ்க, அவர் நம்மிடம் காதல் இல்லாதவராக இருக்க நீ மட்டும் அவரை நினைத்து வருந்துவது உன் அறியாமையே. இந்த குறளுக்கான சாலமன் பாப்பை அவர்களுடைய உரை வந்து, என் நெஞ்சே நீ வாழ்ந்து போ, அவர் நம்மீது அன்பு இல்லாதவராக இருக்க நீ மட்டும் அவர் வரவை எண்ணி வருந்துவது மூடத்தனமே. இந்த குறளுக்கான கலைஞர்களுடைய உரை வந்து, அவர் நமது காதலை மதித்து நம்மிடம் வராத போது நெஞ்சே நீ மட்டும் அவரை நினைத்து வருந்துவது அறியாமையாகும், நீ வாழ்க. 3வது குறள் பற்றி பார்ப்போம். இருந்துள்ளி என்பதறிதல் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதல நோய் செய்தார் கண்ணில். இந்த குறளுக்கான வரதராசன் அவர்களுடைய உரை வந்து, நெஞ்சே, என்னுடன் இருந்து அவரை நினைத்து வருந்துவது ஏன்? இந்த துன்ப நோயை உண்டாக்கியவரிடம் இவ்வாறு அன்பு கொண்டு நினைக்கும் தன்மை இல்லையே. இந்த குறளுக்கான சாலமன் பாப்பை அவர்களுடைய உரை வந்து, நெஞ்சே, அவர் இருக்கும் இடத்திற்கு போகாமல் இங்கே இருந்தும் போகாமல் இங்கிருந்தபடியே அவர் வருவதை எண்ணி நீ வருந்துவது ஏன்? நமக்கு இந்த துன்ப நோயை தந்தவருக்கு நம் மீது இறக்கப்படும் எண்ணம் இல்லை. இந்த குறளுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, பிரிவு துன்பம் தந்த காதலருக்கு நம்மிடம் இரக்கமில்லாத போது நெஞ்சே நீ மட்டும் இங்கிருந்து கொண்டு அவரை எண்ணி கலங்குவதால் என்ன பயன்? 4வது குறள் பற்றி பார்ப்போம். கண்ணும் கொளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று. இந்த குறளுக்கான வரதராசன் அவர்களுடைய உரை வந்து, நெஞ்சே, நீ அவரிடம் செல்லும் போது என் கண்களையும் உடன் கொண்டு செல்வாயாக, அவரை காண வேண்டுமென்று இவை என்னை பிடுங்கி தின்கின்றன. இந்த குறளுக்கான சாலமன் பாப்பை அவர்களுடைய உரை வந்து, நெஞ்சே, நீ அவரை காணச் சென்றால் என் கண்களையும் உடன் கொண்டு செல், அவற்றை விட்டுவிட்டு நீ போய்விடுவாயானால் அவரை காண விரும்பும் என் கண்கள் என்னை தின்பன போல வருத்தும். இந்த குறளுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, நெஞ்சே, நீ காதலிடம் செல்லும்போது கண்களையும் கூட அழைத்து கொண்டு போ, இல்லையேல் அவரை காண வேண்டும் என்று என்னையே அவை தின்று விடுவது போல் இருக்கின்றன. அஞ்சாவது குறள் பற்றி பார்ப்போம். செற்றார் எனக்கே விடலுண்டோ நெஞ்சேயாம் உற்றால் உறாதவர். இந்த குறளுக்கான வரதராசன் அவர்களுடைய உரை வந்து, நெஞ்சே, யாம் விரும்பி நாடினாலும் எம்மை நாடாத அவர் நம்மை வெறுத்து விட்டார் என்று எண்ணி கைவிட முடியுமோ. இந்த குறளுக்கான சாலமன் பாப்பை அவர்களுடைய உரை வந்து, நெஞ்சே, நான் அவர் மீது அன்பு காட்டியும் என் மீது அன்பு காட்டாத அவரை நம்மை வெறுத்தவர் என்று எண்ணி கைவிடும் உள்ள உறுதி எனக்கு உண்டோ. இந்த குறளுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, நெஞ்சே, நாம் விரும்பினாலும் நம்மை விரும்பி வராத அவர் நம்மை வெறுத்து விட்டார் என நினைத்து அவர் மீது கொண்ட காதலை கைவிட்டு விட முடியுமா? இந்த 6வது குறள் பற்றி பார்ப்போம். கலந்துணர்த்தும் காதலர் கண்டாற் புலந்துணராய் பொய்க்காய்வு காய்திய நெஞ்சு. இந்த குறளுக்கான வரதராசன் அவர்களுடைய உரை வந்து, என் நெஞ்சே, ஊடிய போது கூடி ஊடல் உணர்த்த வல்ல காதலரை கண்டபோது நீ பிணங்கி உணரமாட்டாய், பொய்யான சினங்கொண்டு காய்கின்றாய். இந்த குறளுக்கான சாலமன் பாப்பை அவர்களுடைய உரை வந்து, என் நெஞ்சே, நான் அவருடன் ஊடினால் அந்த ஊடலை என்னுடன் கூடி நீக்க வல்ல என் அன்பரை கண்டால் பொய்யாகவாது கொஞ்சம் ஊடி பிறகு ஊடலை விட்டு கூட மாட்டோம். இப்போது அதையும் விட்டுவிட்டு
அவரை கொடியவர் என பொய்யாக வெறுப்பது போல் இருக்கின்றாய். இதை விடுத்து அவரிடம் போயேன். இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களோட உரை வந்து, நெஞ்சே கூடி கலந்து ஊடலை நீக்கும் காதலரை கண்டால் ஒரு தடவை கூட பிணங்கியறியாத நீ இப்போது அவர் மீது கொள்ளுகிற கோபம் பொய்யானது தானே. ஏழாவது குரல் பற்றி போகும். காமம் விடு ஒன்றோ நான் விடு நன்னெஞ்சே யானோ பொறணி விரண்டு. இந்த குரலுக்கான மூவாரதராசனார் அவர்களுடைய ஒரே வந்து, நல்ல நெஞ்சே ஒன்று காமத்தை விட்டுவிடு அல்லது ஞானத்தை விட்டுவிடு, இந்த இரண்டையும் பொறுத்து கொண்டிருக்க என்னால் முடியாது. இந்த குரலுக்கான சாலமன் பாப்பையா அவர்களுடைய ஒரே வந்து, நல்ல நெஞ்சே ஒன்று காதல் விருப்பத்தை விடு அல்லது ஞானத்தை விடு, இரண்டையுமே விட முடியாது என்பது உன் எண்ணம் என்றால் ஒன்றிற்கொண்டு வேறுபட்ட இந்த இரண்டையும் சேர்த்து தாங்கும் ஆற்றல் எனக்கு இல்லை. இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய ஒரே வந்து, நல்ல நெஞ்சமே ஒன்று காதலால் துடிப்பதையாவது விட்டுவிடு அல்லது அதனை துணிந்து சொல்ல முடியாமல் தடுக்கும் நாணத்தையாவது விட்டுவிடு, இந்த இரண்டு செயல்களையும் ஒரே நேரத்தில் தாங்கிக் கொள்ள என்னால் முடியாது. எட்டாவது குரல் பற்றி பார்ப்போம். பறிந்தவர் நல்காரன் ட்ரேங்கி பிரிந்தவர் பின் செல்வாய் பேதையன் நெஞ்சு. இந்த குரலுக்கான மூவாரதராசன் அவர்களுடைய உரை வந்து, என் நெஞ்சு பிரிவு துன்பத்தால் வருந்தி அவர் வந்து அன்பு செய்யவில்லையே என்று ஏங்கி பிரிந்தவரின் பின் செல்கின்றாய் பேதை. இந்த குரலுக்கான சாலமன் பாப்பே அவர்களுடைய உரை வந்து, என் நெஞ்சே நம் பிரிவு துன்பத்தை அவர் அறியார் அதனால் வருந்தி அவர் நம்மீது அன்பு காட்டாமல் இருக்கின்றார் என்று எண்ணி நம் நிலையை அவருக்கு கூறுவதற்காக அவர் பின்னே ஏங்கி செல்லும் நீ ஏதும் அறியாத பேதையே. இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, நம் மீது இரக்கமின்றி பிரிந்து விட்டாரே என்று ஏங்கிடும் அதே வேளையில் பிரிந்தவர் பின்னாலேயே சென்று கொண்டிருக்கும் என் நெஞ்சம் ஓர் அறிவற்ற பேதி போன்றதாகும். ஒன்பதாவது குரல் பற்றி பார்ப்போம். உள்ளத்தார் காதலவராக உள்நி யாருளை சேரி என் நெஞ்சு. இந்த குரலுக்கானமும் வரதராசன் அவர்களுடைய வந்து, என் நெஞ்சே காதலர் உன் உள்ளத்தில் உள்ளவராக இருக்கும்போது அவரை நினைத்து யாரிடமும் தேடிச் செல்கின்றாய். இந்த குரலுக்கான சாலமன் பாப்பே அவர்களுடைய ஒரு வந்து, என் நெஞ்சே நம் அன்பர் நம் மனதிற்குள்ளேயே இருக்க நீ அவரை தேடி எவரிடம் போகிறாய். இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய ஒரு வந்து, உள்ளத்திலேயே காதலர் குடிகொண்டிருக்கும் போது நெஞ்சமே நீ அவரை நினைத்து வெளியே எவரிடம் தேடி அழைகிறாய். பத்தாவது குறப்படி பார்ப்போம். துண்ணா துறந்தாரே நெஞ்ச துடையமா இன்னும் இழத்தும் கவின். இந்த குரலுக்கானமும் வரதராசன் அவர்களுடைய ஒரே வந்து, நம்மோடு பொருந்தி இருக்காமல் கைவிட்டு சென்ற காதலரை நெஞ்சில் வைத்திருக்கும் போது இன்னும் மெலிந்து அழகை இழந்து வருகின்றோம். இந்த குரலுக்கான சாலமன் பாப்பி அவர்களுடைய ஒரே வந்து, நம்மை கலவாமல் பிரிந்து போனவரே நாம் நம் மனதிற்குள்ளேயே கொண்டிருப்பதால் முன்பு இழந்த புற அழகை மட்டுமே அன்று இருக்கும் அக அழகையும் இழக்கப் போகிறோம். இந்த குரலுக்கான கலைஞர் அவர்களுடைய உரை வந்து, சேராமல் பிரிந்து சென்ற காதலரை சிந்தையில் வைத்திருப்பதால் மேலும் மேனியலில் இழந்து மெலிந்து அறிய வேண்டியுள்ளது. இன்றைக்கி நான் கூறின தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலை திறந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஒரு ஏடிங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குறையிருந்தால் எங்களிடம் கூறுங்கள், நிறைய இருந்தால் மற்றவர்களிடம் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.